ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மலை செல்வங்களும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல் தான் நீங்கள் இன்றினும் இருக்கணும், இருப்பீங்க. இனிமேல் அப்படி தான் உங்களை சாயப்பா வச்சுருப்பாரு. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, போன வருடம் அது தாங்க நேத்தோட உங்கள் கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சின்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக எடுத்து வைக்கிற இந்த முதல் அடியே வெற்றியாக தான் இனிமேல் இருக்கணும். இனிமேல் அப்படி தான் உங்களை சாயப்பா வச்சுருப்பாரு. நீங்கள் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனதில் குறிக்கோள் எடுத்துக்கோங்க. சாயப்பா, எனக்கு இந்த வருடத்தில் இன்றைக்கி நம்ம எப்போ என்ன வேணும்னா இந்த பர்த்டே, நியூ இயர், திருமண நாள் இது போல் நாட்களில் நம்ம மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும். இந்த வருடத்தில் நான் இதை சாயத்து காட்டணும், எனக்கு இது போல் விஷயங்கள் எல்லாம் நகர்த்தி கொடுங்க, எனக்கு நான் வீடு கட்டி பாதியிலே இருக்குது, எனக்கு இந்த வீட்டை கட்டி கொடுங்க, எனக்கு ஒரு வீடு புதுசாக வாங்கறதுக்கு எனக்கு வழி பண்ணி கொடுங்க, அதே போல் எனக்கு வீடு இருக்குது, எனக்கு கார் வேணும், இந்த வருடத்தில் இதெல்லாம் நிகழ்த்தி கொடுங்க, என் மகன் மகளுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது, வயது ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால் இந்த வருடத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுங்க சாயப்பா. நீங்கள் எங்களுக்கு உங்களோட அருளும் ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும், உங்களோட துணை எங்களுக்கு வேண்டும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லை எங்களுக்கு, இந்த வருடத்தில் அழகான ஆண் குழந்தை, அதுவும் உங்களைப் போலவே அழகான ஆண் குழந்தை பிறக்கணும், அதுவும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் உற்றார் உறவினர்களாக ரொம்பவும், அதுவும் காது படவே பேசும்போது மனது அவ்வளவு வேதனையாக இருக்குது வீட்டிலையும் பேசும்போதும். நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வருடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் 4:05 நீங்கள் தீபம் ஏற்றுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா கணவன் மனைவி இருவரும் ஓம் ஸ்ரீ சாய்ராம், எனக்கு என் குடும்பத்துக்கு வாரிசு வேணும், எனக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கணும், அதுவும் உங்களைப் போலவே ஆண் குழந்தை பிறக்கணும், அழகான ஆண் குழந்தை பிறக்கணும் சாய்ப்பா, ஓம் ஸ்ரீ சாய்ராம் எனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, ஓம் ஸ்ரீ சாய்ராம் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. 108 முறை எழுதும் போது கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய சகோதரிகளுக்கு குழந்தை பாக்கியம் உருவாயிருக்குது, கிடச்சிருக்குது, கர்ப்பம் தெரிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. வளர்பறை செவ்வாய்க்கிழமை மிகவும் விசேஷமான இந்த நாளில் முருகனை நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு வழிபடும் போது உங்களுக்கு மதியம் நீங்கள் நான் சொல்கிற இந்த டைமில் 6 தீபம் நெய் விட்டு நீங்கள் சிகப்பு துணி போட்டு தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு முருகனோட பரிபூர்ண அருளால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மதியம் 1:30 நீங்கள் தாராளமாக அந்த 1 மணி நேரம் தீபம் ஏற்றணும். நீங்கள் மதியம் 1:30 to 2:30 தீபம் ஏற்றுங்க. 2:30 தீபம் ஏற்றணும், 1:30 மேலே முருகன் ஃபோட்டோவுக்கு முன்னாடி. அப்படி என்கிட்ட முருகன் ஃபோட்டோ இல்லைன்னா கோயிலுக்கு போகலாம், கோயிலுக்கு போக முடியலன்னா பூஜை அறையிலேயே முருகனை மலதாரம் நினச்சிக்கோங்க. குழந்தை பாக்கியத்துக்கு முருகனிடம் நீங்கள் மண்டியிட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். 6 தீபம் கார்த்திகை தீபம் எடுத்துக்குவாங்க, நெய் விடுங்க, அதில் சிகப்புத்தீ போட்டு நீங்கள் 6 தீபம் ஏற்றி எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக 9 வாரத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும், கண்டிப்பாக நீங்கள் கருத்தரிப்பீங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடையும் பொறுமையும் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் வெற்றியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நம்பிக்கை இழந்து 1 நிமிடம் கூட இது நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக சக்ஸஸாக முடியும், உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் நினைங்க. உங்களுக்கு திருமணமாகி 10 வருடம் ஆயிருக்குது, 12 வருடம் ஆயிருக்குது, ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க 15 வருடம் கழித்து எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. நிறைய சாயன்பர்கள் சொல்லிக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு எங்கள் சொந்தக்காரங்க கூட 10 வருடம் கழித்து அவங்களுக்கு ரொம்ப உடல்நிலையாக மோசமாக இருந்தார் அவங்க வீட்டுக்காரர், இப்போ அவங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்குது. அந்த மனநிலை பாதிப்பில் இருந்தவங்களுக்கு கூட இப்போ 10 வருடம் கழித்து அந்த அம்மாவுக்கும் வயது அதிகம் ஆயிடுச்சு, 40 வருடம் அந்த அம்மாவுக்கு ஆயிடுச்சு வயசு. அதுக்கப்புறம் நமக்கு ஆண்டவனோட அருள் இருக்கும்போது கவலையை விடுங்க, நம்பிக்கையோடு அவங்களுக்கு இருந்தாங்க, இப்போ பெண் குழந்தை பிறந்திருக்குது. இன்னொருத்தருக்கு 15 வருடம் கழித்து அவங்க
பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை, நல்லபடியாக இப்போ வந்து அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குதுங்க. நம்பிக்கை தான் முக்கியம். அவங்க 15 வருடம் கழித்து ஆண் குழந்தை, ஆனால் என்ன ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் நடந்திருக்குது, அது ஒன்று தானே ஒழிய. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கும் இதே போல் ஆண் குழந்தை பிறக்கும். அது வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நாள் அதிகம் ஆயிடுச்சு அவங்களுக்கு, வயசு அதிகம் ஆனதுனால அவங்க நார்மல் டெலிவரி பண்ண முடியல, அதனால தான் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. குழந்தையும் நல்லா வயிற்றில் 3.5 கிலோ வெயிட் வந்துருச்சுங்களாம், அதனால் ஆப்ரேஷனாக. அதனால் ஒரு சில விஷயம் அது போல் நடக்கிறதுல தப்பில்லை, என்ன பண்ணுறது, நம்ம ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தான், அதனால் நம்ம அது கூட உடம்பு நல்லா பண்ணிக்கலாம். அதனால் மனதை மட்டும் நம்பிக்கையே இழக்காதீங்க, பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடும் பொறுமையோடும் ஓம் ஸ்ரீ சாய்ராம், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய சாயன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது. நீங்கள் காலை 4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் 2 தீபம் ஏற்றுங்க, சாயப்பா பாதத்தில் ஏற்றி அமர்ந்து உக்காந்து ஓம் ஸ்ரீ சாய்ராம் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை எழுதுங்க, கன்ஃபார்ம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய்கிற விஷயங்கள் அனைத்தும் வெற்றியே. இனிமே உங்கள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி கூட வரக்கூடாது. யார் என்ன பேசினாலும் சரி, நீங்கள் அதை பார்த்து கலங்காதீங்க. ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வாழ முடியாது. உங்களுக்காக நீங்கள் வாழ்கிறீங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் மனதில் எடுத்துக்காதீங்க. அவங்க சொல்கிறது நமக்கு வந்து சாயப்பா இப்படிலாம் சொல்கிறாங்க, அதோட விட்டுருங்க. அவர்கிட்ட அவர் காதில் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட பணி என்ன, நம்ம சாயப்பாவை வணங்கணும், உங்கள் வேலை வீட்டில் செய்கிறீங்களா வணங்குறீங்க, ஓம் ஸ்ரீ சாய்ராம் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க, இதையே நீங்கள் நினச்சிட்ருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கவலை விடுங்க, தைரியமாக இருங்க. இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், தியானம் செய்வோமாக.